ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? உற்சாகமாக இருக்கவங்களாம் சொல்லுங்களேன். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, இந்த நாளில் ஒரு முக்கியமான செய்தியா இல்லை சாதாரண செய்தியான்றதை நீங்கள் தான் சொல்லணும். இன்றைக்கி ஒளியின் தூதர்கள் என்ற தலைப்பில் உங்களோடு கூட, நேரம் குறைவு தான் இன்றைக்கி, ஏன்னா 12 மணிக்கு கிருபையின் நேரம் ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் திருப்பலி. அதனால் நான் வந்து மிஞ்சி போனால் ஒரு 40 நிமிஷம் அப்படி தான் இன்றைக்கி செய்தி இருக்கும். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் பிரியமானவர்களே, இந்த செய்தியின் தலைப்பு ஒளியின் தூதர்கள். எடுத்து வாசிங்க. இந்த ஒளியின் தூதர்கள் யார், எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்றதை சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். மத்தேயு 1:20 அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். இது என்ன மாசம்? டிசம்பர் மாசத்துல என்ன நமக்குலாம் முக்கியமானது? கிறிஸ்மஸ் என்னெல்லாம் பண்ணுவோம் நம்ம சொல்லுங்களேன். எல்லாமே புதுசு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் வேற என்ன செய்வோம்? சாப்பிட என்னெல்லாம் பண்ணுவோம்? பலகாரங்கள்லாம் பண்ணுவோம். இது 2 நாளைக்கு முன்னால் வேற ஒரு இடத்துல ப்ரேயர் நடந்தது. இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கப்போ ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னென்னா வந்து அன்னைக்கு பூசைக்கெல்லாம் போயிட்டு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு வீட்டில் கறி வாங்கி சோறு தின்னுவோம் அப்படின்னாங்க. அவங்கவுங்களோட என்ன அவங்களுக்கு முக்கியமாக பட்டதோ அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் பிரியமானவர்களே, சின்ன பிள்ளைங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் பேச விடாமல் பார்த்துக்கங்க. என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, பிரியமானவர்களே, இந்த நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள். நம்ம எல்லாரும் இவ்வளவு காலம் கிறிஸ்துமஸை எதிர்நோக்கியது போல இந்த வருஷமும் எதிர்நோக்குவது அவ்வளோ நல்லது கிடையாது. அதனால் ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த 40 நிமிஷத்தில் ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்குள்ளார வைக்கலாம்னு நினச்சேன். அப்போது இந்த தூதன் அவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை பார்த்து அவர் தூதன் பேசுகிறாரு? கரெக்டாக பாருங்கள், யோசேப்பை பார்த்து தூதன் பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாரு? அதுதான் அந்த உரையாடல் எப்படி நடக்குது? கனவுல அந்த உரையாடல் நடக்குது. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. யோசேப்பு என்று ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் குழப்பத்தில் இருக்காரு. அவருடைய குழப்பத்தை தீர்ப்பதற்காக கனவுல தூதனானவனை அனுப்பிச்சு ஆண்டவர் அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இது என்ன சொல்லுது அப்படின்னீங்கன்னா, இந்த மீட்பின் திட்டத்திற்கு மரியாள் என்கின்ற ஒரு கன்னி எப்படி முக்கியமானவங்களோ, அதே போல இந்த மீட்பின் திட்டத்திற்கு யோசேப்பு என்கின்ற ஒரு ஆண் மகனும் முக்கியமானவனாக கருதப்படுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த யோசேப்புக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு, நிறைய சிறப்புகள் இருக்கு. நீங்க இந்த பைபிளை பார்த்தீங்க, படிச்சு பார்த்தீங்கன்னா, பேசாம வந்துட்டு போற ஒரு மெயின் கேரக்டர் யார்னா இவர் தான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேசாம வந்துட்டு போற ஒரு குடும்ப தலைவன் இவர் தான். பாருங்களேன், அவர் பேசின காரியமே இருக்காது. நிறைய சகோதரிகள்லாம் சிரிக்கிறீங்க,
அர்த்தம் எனக்கு புரியுது. எங்கள் வீட்லேயும் அப்படி இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? அப்போ பாருங்கள், அழகாக வந்துட்டு போகிற ஒரு நேர்மையாளர், உண்மையான மனுஷன். ஆமீன் சொல்லுங்களேன். ப்ரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருந்தோம் அப்படின்னா, பிரியமானவர்களே, அவருடைய திட்டத்தை எடுத்து சொல்வதற்காக அல்லது நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஆண்டவர் எப்படி வேணால் முடிவெடுப்பார், எப்படி வேணால் முடிவெடுப்பார். இவன் இவ்வளோ இதுக்கு மேலே அவன் குழப்பத்தில் இருக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால தான் என்ன பண்ணார், தன்னுடைய தூதனை கனவில் அனுப்புகிறார். கனவில் அனுப்பி அவனுடைய குழப்பத்தை தீர்த்து வைக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை எதிர்நோக்கி இருக்கின்ற நீங்களும் நானும் குழப்பத்தை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஹல்லேலூயா. பேச மாட்டேங்களே, பேசுங்க. எல்லாம் போய் ரூம்ல கதவை சாத்திட்டு படுத்துக்கலாம், கனவு வரும். என்ன, அப்போ கூட நிறைய பேருக்கு அவங்க வீட்டுக்காரர் தான் வருவார், அப்போ கூட நிறைய பேருக்கு அவங்க மனைவி தான் வருவாங்க. அப்போ எங்கே குழப்பம் ஒன்றும் அதிகமாக தான் ஆகும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற குழப்பங்கள், அடிப்படை பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னீங்கன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் தான். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ பார், ஆண்டவர், ஆண்டவர் அவரா நேரில் வரப்போறாரு, அவர் தான் எல்லாம் செய்வார். உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னீங்கன்னா உயிருள்ள இறைவாறு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் உனக்கு செய்வதற்காக தான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கிறதுக்காக தான். இது வெறும் கதை அல்ல, இது உயிருள்ள இறை வார்த்தை. ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உயிருள்ள இறை வார்த்தை பிரியமானவர்களே. அதனால இது செத்து போனவனை கூட எழுப்புற ஒரு இறை வார்த்தை. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு கை இல்லை, பாவமா இருக்கு, என்ன பார்த்தாலே ரொம்ப பரதாபமா இருக்கு. ப்ரைஸ் தி லார்ட். கை இருக்கவங்களாம் ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்க குழப்பத்தை தீக்கிறதுக்கு ஒரு தூதனை அனுப்பி வைப்பார். எல்லாரும் கனவு காணாதீங்க, வார்த்தையை எடுத்து வாசிங்க. இந்த கிறிஸ்து பிறப்பு விழால உங்களோட வாழ்க்கையில என்ன விதமான குழப்பங்கள் இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததா பாருங்க பிரியமானவர்கள், லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம், லூக்கா 1வது அதிகாரம். அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரே, வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, இங்கேயும் தூதன் வராரு. நல்லா கவனிங்க. தூங்குறவங்களா ஹல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட், நல்லா கவனிங்க. அப்ப என்ன அப்படின்னா பிரியமானவர்களே, இங்கேயும் ஒரு தூதன் வராரு. அவருடைய பேர் என்ன சொல்லுங்களேன்? கப்ரியேல். ஏற்கனவே யோசேப்பை பார்த்தாரு, அவருடைய பேர் என்ன? அவருக்கு பேர் சொல்ல, அவருக்கு பேர் சொல்ல, இங்க பேர் சொல்லப்படுகிறது. இவர் கப்ரியேல் தூதர். அங்க யோசேப்புக்கு கனவுல வந்தவர் இங்க மரியாவுக்கு நேர்ல வர்றார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரை தேர்ந்தெடுக்கணும் தன்னுடைய பணிக்காக, தன்னுடைய மகிமைக்காக ஒருவரை தேர்ந்தெடுக்கணும்னா ஆண்டவர் கனவுலையும் வருவார், நேரிலையும் வருவார், தன் தூதனை அனுப்பி வைப்பார். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்க. வானதூதர் 6வது மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த கன்னியிடம் அனுப்பினார். அவர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் சொல்லப்படுகிறது. 28வது வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, வானதூதர்
அப்போ நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, இப்போ இங்கே மரியாள் என்கின்ற ஒரு கன்னிக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்குறாரா இல்லையா சொல்லுங்களேன். இங்கே எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருக்கீங்க? எல்லாம் நோ ஜாயிண்ட் அக்கௌண்ட், எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும்னு ஒரு பெரிய பிரதர் சொல்கிறாரு. ஜாயிண்ட் அக்கௌண்டே இல்லை. இப்போ இங்கே எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருக்கீங்க? நான் ஆசீர்வாதமாக இருக்கேன். அப்போ நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் என்றால் பிரியமானவர்களே, நமக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய தேவைகள் நான் விரும்புவது என்ன, இந்த உலகத்தின் பார்வையில் நான் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன், நான் உயர்வாக வாழ்கிறேன், இதெல்லாம் ஆசீர்வாதமாக கருதப்படுகிறது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா, இந்த தூதன் நமக்கு நிறைய விஷயம் சொல்லித்தரான். அதுக்காக தான் சொல்கிறேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னீங்கன்னா, நல்லா படிக்கிறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க? நல்லா படிக்கிறவங்க அவங்கள பற்றி என்ன சொல்லிப்பாங்க? நான் நல்லா படிக்கிறேன். நல்லா பாடுறவங்க இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? நான் அதை நல்லா கவனிங்க, நான் நல்லா பாடுறேன், நான் நல்லா பாடுறேன். அப்போது என்ன அப்படின்னா பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னீங்கன்னா, நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடையதுன்னு சொல்கிறோம். அதில் ஒரு கர்வம், அதில் ஒரு உலக பிரகாரமான காரியங்கள் சேர்ந்துருது. வான தூதன் நமக்கு சொல்லித்தரான் என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த வார்த்தையை திரும்ப படிங்க, 28வது வசனம். கிருபைகளால் நிறைந்தவளே வாழ்க, ஆசீர்வதிக்கப்பட்டவளே வாழ்க. உங்களை பார்த்து ஒரு வானதூதரோ இல்லை ஒன்றுமே வேணாம், ஒரு ஊழியக்காரரோ, ஒரு அருள் தந்தையோ, அருள் சகோதரியோ, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவம்மா, நீ நல்லா இருன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா இல்லையா சொல்லுங்களேன். ஆமாம், அப்போ ஒரு தூதனே வந்து சொல்கிறான், அப்போ அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அடுத்ததான் அவன் சொல்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க, பாருங்க, நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. நீ நல்லா படிக்கிற அப்படின்னா, நீ நல்லா பாடுற, உனக்கு சொந்த வீடு இருக்கு, உனக்கு சொத்து பத்து இருக்கு அப்படின்னா உன்னுடைய காரியம் இல்லை. இங்க தூதன் சொல்றான், ஆண்டவர் உன் கூட இருக்கார். யார் கூட இருக்கார் ஆண்டவர்? யார் கூட இருக்காரு? ஆமா, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனாலதான். ஆமீன் சொல்லுங்களேன், கை இருக்கவங்களாம் சொல்லுங்களேன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் அப்படின்றத நீங்களும் நானும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழால உணர வேண்டும் என்பதற்காகவே தூதரை அனுப்பி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது உன்னுடைய திறமையால் அல்ல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது உன்னுடைய அறிவுனால கிடையாது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது உன்னுடைய உழைப்பினால கிடையாது, உன்னுடைய அழகுனால கிடையாது, எல்லாம் நான் உன் கூட இருக்கிறதுனால தான். ஆண்டவர் என் கூட இருக்காருன்னு நம்புறவங்க மட்டும் ஆமின்னு சொல்லுங்களேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Yesuve nandri. Yesuve sodram. Hallelujah. Hallelujah. அப்ப பிரியமானவர்களே, தூதனானவன் இங்கே வந்து இந்த பெண்மணியை வாழ்த்துட்டு, நீ கிருபைகள் எல்லாம் பெற்றிருக்கம்மா, நீ எல்லா ஆசீர்வாதமும் பெற்றிருக்க, ஆண்டவர் உன் கூட இருக்கார், அதனால உன்னை மீட்பின் திட்டத்தில் தேர்ந்தெடுத்திருக்காருன்னு ஒரு காரியத்தை சொல்லிட்டு போறார். அடுத்ததா பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம், லூக்கா 1வது அதிகாரம் 11 படிங்க. அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வான தூதர் அவரை நோக்கி, செக்கரியா அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத் உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர், அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். பிரைஸ் தி லார்ட், நல்லதா சொல்லுங்களேன், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த புகழ்ந்து பாடுறப்போ ஆராதனை நேரத்தில் சொன்னேன் இல்லைங்களா, முடிக்கிறப்போ இங்கே யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு விசுவாசிங்கன்னு சொன்னனா இல்லையா? வார்த்தை சொல்லுதா? அங்கே ஒரு கன்னிக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுறாரு, இங்கே ஒரு தாத்தாக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுறாரு. உலகத்தில் நடக்குமா இது எங்கன்னா?
ஏன்னா எலிசபெத் அம்மாவை பத்தி சொல்றப்போ அவர் கருவுறை இயலாதவராய் இருந்தார். அந்த பெண்மைக்குரிய காரியங்கள் எல்லாம் அடங்கி போச்சு, முடிஞ்சிச்சு, கர்ப்பப்பை சுருங்கி போயிடுச்சு. அப்படிப்பட்ட வயசான பாட்டிக்கு என் அருள்நாதர் இயேசு, என் ஆண்டவராகிய கடவுள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். வான தூதர் வந்து நல்ல செய்தி சொல்றார். அப்ப இங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கவங்கலாம் வயசானவங்களுக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே, ஒரு கன்னிக்கு கொடுத்தீங்களே, எனக்கும் கொடுங்க. இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவர் உங்களை நிரப்பி அனுப்புவார். அப்போ தூதன் வந்து வித்தியாச வித்தியாசமான காரியங்களை இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை ஒட்டி உள்ள சம்பவங்களை செஞ்சுட்டு போறார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் உன் கூட தான் இருக்காருன்னு சொல்லி அதை உணர்த்துறதுக்காகவே மரியா கிட்ட வர்றார். அது மரியாளுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் எனக்கு தான். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வராரு, ஒரு வயசானவனுக்கு குழந்தை பாக்கியம். என்ன அங்கே போறாரு, யோசிப்பு கிட்ட குழப்பத்தை தீர்த்து வைக்கிறார். அப்போ பிரியமானவர்களே, எவ்வளவு அழகா ஆண்டவருடைய அந்த பிறப்பின் சம்பவத்தில் தூதர்களை வச்சு என்னென்ன செய்கிறார் பாருங்க. இன்னொரு காரியம் பாருங்க, லூகா சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரம், ரெண்டாவது அதிகாரம் 8-15 வரைக்கும். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்று போது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. வானதூதர் அவர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக் கொண்டு, Praise the Lord, Hallelujah, Hallelujah. அப்ப நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, என்ன சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா, நைட்ல என்ன இது, அந்த நாட்கள்ல அந்த தேசத்திலையும் அதிகமான பனிப்பொழிவு இருந்திருக்கும். என்ன அந்த மந்தையை காவல் காத்து கொண்டிருக்கிறாங்க ஒரு பணியில. நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளோதான் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க கிட்ட போகிறார் வானதூதர். போயிட்டு என்ன சொல்கிறாரு, எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது பிரியமானவர்களே நல்லா கவனிங்க, எல்லா தரப்பு மக்களுக்கும் வானதூதர் போய் போய் செய்தி சொல்லிகிட்டே இருக்கார். எல்லா தரப்பு மக்களுக்கும் செய்தி சொல்லிகிட்டு இருக்கார். இன்னொன்று என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மரியாள் கிட்ட எத்தனை தூதர்கள் போனாங்க, யோசேப்பு கிட்ட எத்தனை பேர் போனாங்க, யோவான் கிட்ட எத்தனை பேர் போனாங்க, இடையர்கள்கிட்ட எத்தனை பேர் வந்தாங்க, திரும்ப படிங்க அதை, எஸ் படிங்க படிங்க சார் அதை. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இவங்க மூணு பேர்கிட்டயும் person to person ministry செஞ்ச தூதனானவன் இந்த இடையர்கள் கிட்ட மட்டும் ஒரு கூட்டமா வராங்க, ஒரு குரூப்பா வராங்க. இது எதை குறிக்குது அப்படின்னீங்கன்னா, இந்த இடையர்கள் உலகத்தின் பார்வையில கீழே இருக்கிறவங்களா இருந்திருப்பாங்க, அவ்வளவு விரும்பத்தகாத மனுஷங்களா இருந்திருப்பாங்க. அவன் நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பான் சொல்லுங்களேன், அவன் சுத்தமா இருந்திருப்பான், அவனுக்கு நல்ல வீடு வாசல் பெருசா இருந்திருக்கும் இல்ல. ஏய், இவன் இதுதான் செய்யறான், இவன் ஆட்டு மந்தைய மேய்க்கிறவன் பாதுகாக்கிறவன். அவனை இப்படி பார்த்தவன் எல்லாம் ஆண்டவர் உயர்த்துறதுக்காக பிரியமானவர்களே என்ன பண்ணார்னா, அவங்கிட்டையும் தூதன் அனுப்புறார். ப்ரைஸ் தி லார்ட். அங்க சிங்கிளா மற்ற இடத்துல எல்லாம் போனவங்க இங்க குரூப்பா போய் ஊழியம் பண்றாங்க. ப்ரைஸ் தி லார்ட். Hallelujah.
இயேசுவே நன்றி, இயேசுவே சோதரம், ஹாலேலூயா ஹாலேலூயா. ஒரு குரூப்பே வந்து அந்த மீட்பின் திட்டத்துக்கு உண்டான காரியத்தை செஞ்சுட்டு உடனே எங்க போறாங்க? மன்னகத்துக்கு வந்தவங்க எங்கிருந்து வந்தாங்களோ அங்கே போயிடுறாங்க. அப்போ எனக்குள்ளார ஒரு கேள்வி வந்தது, கவனிக்கிறீங்களா? ஆமின் சொல்லுங்க. கொஞ்சம் பேர் தான் கவனிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஒருத்தர் ரொம்ப நேரமாக பேசிட்டு இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். கவனிக்கிறவங்களாம் கை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுதுல. தேங்க்ஸ். அப்போ என்னென்ன பிரியமானவர்களே, எனக்கு ஒரு கேள்வி வந்தது. அப்போ இந்த தூதர்கள் அப்படின்னா இவங்க வர கிறிஸ்து பிறப்பு விழால வந்து பணி செஞ்சுட்டு போறவங்க தான் போல இருக்கு அப்படின்னு. இந்த தூதர்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது பணி இருக்கா? இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு இத்தனை தூதர்கள் வந்து வேலை செய்யறாங்க, அதை தவிர்த்து வேற ஏதாவது வேலை இருக்கா அவங்களுக்கு? ஹலோ, என்ன இருக்கு சொல்லுங்களேன். கடவுளை நான் கேட்டேன், என்ன ஆண்டவரே உங்களோட வேலை இவ்வளவு தானா அப்படின்னு. அழகா எனக்கு வார்த்தைகளை காண்பித்து கொடுத்தார் பிரியமானவர்களே. எடுத்து வாசிங்க, ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6:3 இறை வார்த்தை. அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறி கொண்டிருந்தார். அப்ப நல்லா கவனிங்க, அவங்களோட வேலை என்ன? ஆண்டவரை ஆண்டவரை துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் பிரியமானவர்களே. அப்போ இடையர்களை சந்திக்க வந்த விண்ணக தூதர் பேரணி ஒரு வர்ஷிப் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன பாட்டாங்க அவங்க? உன்னதத்தில் கடவுளுக்கு. அப்போ நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, அவங்க அத்தனை பேர் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி இது இந்த ஒரு இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தூதர் கூட்டம் இறங்கி வந்து மண்ணுலகைக்கு இறங்கி வந்து ஆண்டவருக்கு வர்ஷிப் பண்ணது இந்த ஒரு இடம் தான் நினைக்கிறேன். ஆமென். நம்மெல்லாம் வர்ஷிப் பண்ற பிரியமானவர்களே, கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து ஆண்டவரை தூயவர் தூயவர்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும் பாருங்க, நம்மெல்லாம் சேர்ந்து சொன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க, சொல்லுங்களேன். தூயவர் தூயவர் மூணு முறை எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆமா, தூயவர் தூயவர் தூயவர், இதுதான் அவங்களோட வேலை. அவங்களோட வேலை இதுதான். ஒரு பணிக்காக மண்ணுலகுக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் அந்த வேலையை முடிச்சுட்டு விண்ணுலகம் செல்றாங்க. விண்ணுலகத்தில் அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, ஆண்டவரை புகழ்வது, அவர் தூயவர் தூயவர் என்று புகழ்ந்து கொண்டிருப்பது அவர்களுடைய வேலை. திருவெளிப்பாடு புஸ்தகம் 4:8 இறை வார்த்தை. திருவெளிப்பாடு 4:8. இந்த 4 உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தன, உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன. தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அள்ளும் பகலும் இடையராது பாடிக்கொண்டிருந்தன. இது எங்க நடக்குது அப்படின்னு நீங்க பிரியமானவர்களே, எங்க நடக்குது யாருக்காவது தெரியுமா? பரலோகத்துல, விண்ணுலகத்துல நடக்குது. எல்லா கூட்டமும் சேர்ந்து எல்லா நேரத்திலையும் தூயவர் தூயவர் தூயவர்னு ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருப்பது அவர்களுடைய வேலையா இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை எடுத்து படிங்க, அதே பகுதி, திருவெளிப்பாடு புத்தகம் 19:1. இதன் பின் பெரும் திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒலி விண்ணகத்தில் எழக் கேட்டேன். அது பின் வருமாறு முழங்கியது, அல்லேலூயா, மீட்பும் மாட்சியும் வல்லமையும் நம் கடவுளுக்கே உரியன. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தூதர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னீங்கன்னா, இந்த 3 பகுதி படிச்சோம் இல்லைங்களா. ஒன்று, உங்களுக்கும் எனக்கும் எதை காண்பித்து கொடுக்குறாங்க தெரியுங்களா? இடம் இல்லாதவங்க கொஞ்சம் முன்னால் வந்து உட்காருங்கம்மா, முன்னாலையும் இடம் இருக்கு பாருங்க, முன்பக்கமும் இடம் இருக்கு. அப்போ நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, இங்கே 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 கவனிங்க.
எதனா ஒன்று சொன்னால் போதுமே, உடனே அப்படியே திரும்பி பார்த்து அப்படியே தேடுறது. நல்லா கவனிங்க, என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு இடத்துல தூதர்கள் ஆண்டவரை புகழ்வதை காண்பிக்கிறார்கள், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா, ஆண்டவரை எப்படி புகழ்வது, எப்படி ஆராதிப்பது என்பதை உங்களுக்கும் எனக்கும் கற்றுத்தருகிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது இன்னொரு காரியத்தை செய்யறாங்க, விண்ணுலகம் எப்படி இருக்கும்ன்றத உங்களுக்கு எனக்கும் காண்பித்து கொடுக்குறாங்க. அந்த கடைசியா படிச்ச வார்த்தை பார்த்தீங்களா, பெருந்திரளான பெருந்திரளான மக்களின் கூச்சல் போன்ற ஒலி. இப்போ ஒரு பெரிய பேரணி போதுன்னு வச்சுக்கோங்க, இங்க அந்த சத்தம் எப்படி இருக்கும், பெருசா இருக்குமா இல்லையா? ஆனா நம்ம சேர்ந்தாதான் வரவே மாட்டுது, வண்டி செல்ஃப் எடுக்கவே மாட்டுது. பாடுங்க பாடுங்க, துதிங்க துதிங்கன்னு உங்களெல்லாம் கெஞ்ச வேண்டியதா இருக்குது. அங்க பாருங்க, பெருந்திரளான கூட்டத்தின் போலவும் இறைச்சல் போலவும் அவங்க ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஆராதிக்கிறது கற்றுக் கொடுக்குறாங்க, அவங்களுடைய வேலை என்னன்றதை காண்பிச்சு கொடுக்குறாங்க. இன்னொன்று பிரியமானவர்களே, நீங்களும் நானும் மண்ணுலகத்தில் இருக்கும் போதே விண்ணுலகம் எப்படி இருக்கும், அங்கே என்ன நடக்கும் என்பதை தூதரானவர்கள் உங்களுக்கும் எனக்கும் காண்பித்து கொடுக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எனக்கு இதுலேயும் திருப்தி வரல. ஆண்டவரே, மீட்பின் திட்டத்துக்காக தூதர்கள் வந்தாங்க, அதை அப்படி செயல்படுத்திட்டு மேலே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால், அவங்க இப்படிலாம் துதிப்பாங்கன்னு சொன்னீங்க, ஆராதிப்பாங்க, அவங்களோட வேலை இது தான், மேலே 24 hours ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப் தான் நடந்துட்டுருக்கு. பரிசுத்தவான்கள் என்ன, இறைவாக்கினர்கள், வேத சாட்சிகள், புனிதர்கள் எல்லாருமே சேர்ந்து வானதூதர்களோட துதிக்கிறாங்க. அநேகமாக என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களெல்லாம் ஒர்ஷிப்பில் லீட் பண்ணுறதே அவங்கள தான் இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகுக்கு எடுத்து செல்லப்பட்ட ஒவ்வொருவரையும் அங்கே ஒர்ஷிப்பில் லீட் பண்ணுறது யாரு, வானதூதர்கள் தான். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர, இங்கே தான் மனுஷங்க நின்று சொல்கிறோம், அங்கே ஒண்ணுமே கிடையாது. உள்ள போயிட்டாலே எப்போ வாயிலிருந்து என்னை துதிப்பேன், ஆண்டவரை துதிப்பேன், மகிமைப்படுத்துவேன், அதுதான் நமக்கு ஓடிட்டு இருக்கோம். அப்போ நீங்களும் நானும் இப்படி தான் மண்ணுலகத்துக்கு இருக்கும் போதே ஆண்டவரை துதிக்கணும்னு அவங்க காண்பிச்சு கொடுக்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் கேட்டேன், இதுதானா மீட்பின் திட்டத்துக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் பரலோகத்தில் துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, ஸோ இதுதானா இவங்களோட வேலை அப்படின்னு கேட்டப்போ வேறு ஒரு காரியங்களை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். எடுத்து வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 4:11 இறைவார்த்தை, மத்தேயு 4:11. பின்னர் அழகே அவரை விட்டு அகன்றது, உடனே வானதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். வானதூதர் வந்து யாருக்கு பணிவிடை செய்தார், பின்னால எல்லாம் கேக்குதா, வானதூதர் வந்து யாருக்கு பணிவிடை செய்தார், இயேசுவுக்கு. இந்த சம்பவம் என்ன அப்படின்னா, பிரியமானவர்களே, அழகை இயேசுடைய பணிக்காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக 40 நாள் அவர் நோன்பு இருந்து அந்த வனாந்திரத்தில் நடந்த நிகழ்வுகளை காட்டுகிறது. அது முடிஞ்ச பிறகு அழகையானவன் யாரை சோதிக்கிறான் சொல்லுங்களேன். ஆமாம், உங்களை சோதிக்கிறத நினைக்காதீங்க, காலம் ஃபுல்லாக நமக்கெல்லாம் சோதனை தான். ஏன்னா எப்போ ஆவியிலும் உண்மையிலும் அவரை தூயவர் தூயவர்னு வானதூதர்களோடு சேர்ந்து துதிக்கிறோமோ அப்போ நமக்கு சோதனைலாம் போயிடும். அந்த கண்கள் திறக்கப்படாமல் மறைக்கப்பட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கெல்லாம் பிரச்சனை தான். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, என்னப்பா எப்படி இருக்க, இன்னும் எப்படி இருக்கிற, ஏதோ என்னது, நல்லா கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்க, ஏதோ இருக்கேன், என்னப்பா சாப்பிட்டேன், என்னத்தையோ தின்ன. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, வெந்ததை தின்னுட்டு விதியேன்னு இருக்கேன் அப்படின்னு. அப்போ பாருங்க, ஒரு நிறைவில்லாத வாழ்க்கையை பாருங்க. நீங்களும் நானும் நிறைவான வாழ்க்கை வாழணும்னா மண்ணுலகத்தில் இருக்கும் போதே தூதர் பேரணியில சேர்ந்துட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களாம் கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், பார்த்துட்டு கேளுங்க, ரெடியா இருக்கீங்களா? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, ரெடியா இருக்கீங்களா? எதுக்கு
கேளுங்க கேளுங்க எதுக்கு, அதாவது சொல்லுங்களேன், அதாவது விண்ணக தூதர்களோட இணைவதற்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? தூயவர் 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 அப்படி சொல்ல ரெடியா இருக்கீங்களா? என்ன சொன்னாங்க? ஒண்ணுமே சொல்லையா? ரெடியா இருக்காங்களா? இப்ப இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பு விழா என்ன உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது அப்படின்னீங்கன்னா, பிரியமானவர்களே, நீங்களும் நானும் துதியின் மக்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, என் அருள்நாதர் இயேசு சோர்ந்து போயிருக்கின்ற பொழுது அவருக்கு பணிவிடை செய்வதற்காக தூதனானவன் இறங்கி வருகிறான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப இயேசுக்கு மட்டும்தான் வருவாரா தூதர்? உங்களுக்கு எனக்கும் வரமாட்டாரா? நல்லா வருவார். பாருங்க, அவர் சோர்ந்து போயிருந்தார், அவருக்கு இறங்கி வந்து பணிவிடை செய்கிறார். இன்னொரு இடத்துல அழகான காரியத்தை ஆண்டவர் எனக்கு காண்பிச்சு கொடுத்தார். எடுத்து வாசிங்க பிரியமானவர்களே, லூகா சுவிசேஷம் 22 அதிகாரம் 43 இறைவார்த்தை. விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார். அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அப்ப நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, என் இயேசு ஆண்டவர் சோர்விட்டு இருக்கின்ற பொழுதும் ஒரு தூதனானவன் இறங்கி வந்து அவருக்கு பணிவிடை செய்கிறான். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, இவர் வேதனையில் இருக்கிறார். இது கெத்செமனி தோட்டத்தில் நடக்கிற காரியம், புரியுதா? அவரு வேர்வையே வந்து ரத்தத்தின் துளிகளாய் விழுந்ததாம். அப்படி ஒரு கடினமான நேரத்தில் அந்த தூதனானவன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னீங்கன்னா, அருள்நாதர் இயேசுவை தேற்றுகின்ற ஒரு பணியை செய்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே சோதரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப என் பிரியமான சகோதரனே சகோதரியே, வான தூதர்கள் என்பவர்கள் வெறுமனே பரலோகத்துல ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் மட்டுமல்ல, முகமுகமாய் தரிசிப்பவர்கள் மட்டுமல்ல பிரியமானவர்களே, மண்ணுலகத்தில் ஏதாவது பிரச்சனை என்றாலும் இறங்கி வந்து ஆண்டவருக்காய் பணி செய்கின்ற நல்ல ஒரு ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ அடுத்ததா ஒரு கேள்வி வந்தது, அப்போ இவங்க மீட்பின் திட்டத்தை அறிவிப்பாங்க, இவங்க விண்ணகத்தில் 24 hours ஒர்ஷிப் பண்ணிட்டு இருப்பாங்க, தூயவர் தூயவர்னு சொல்லுவாங்க, அது ரெண்டாவது வேலை. மூணாவதா வந்து ஆண்டவர் சோர்விட்டு இருக்கும் போதும் பலவீனப்பட்டிருக்கின்ற போதும் அவரை தேற்றுவார்கள், அவ்வளோதானா? இந்த தூதர்களுடைய வேலை வெறுமனே ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியம் தானான்னு ஒரு கேள்வி வந்தது. ஆண்டவர் ரொம்ப அழகாக ஒரு பதில் கொடுத்தார். எடுத்து வாசிங்க திருப்பாடல்கள் 91 அதிகாரம், திருப்பாடல்கள் 91 அதிகாரம் 11-12 இறைவார்த்தை. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். எல்லாரும் உரத்த கரங்கள சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், கரங்கள வச்சு சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே சோதரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திரும்ப பண்ணிங்க சிஸ்டர் அந்த பகுதியை. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது? ஹலோ, அப்போ என்ன போட்டிருக்கு, யார் செல்லும் இடமெல்லாம், அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு, நல்லா தான் சொல்லுங்களேன், யாரை காப்பாற்றும்படி. நல்லா பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு திருச்சப்ப சொல்லிக் கொடுத்துருக்குல்ல, காவல் தூதர்கள் சின்ன வயசில் கேட்டிருக்கோமா? ஹலோ, வார்த்தை நிரூபிக்கிறது பாருங்க, நீ செல்லும் இடமெல்லாம் பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்களேன், பார்த்து சொல்லுங்க, நான் சொல்றது சொல்லுங்க, அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க போற இடத்துக்கெல்லாம் நீங்க போற இடத்துக்கெல்லாம் உங்க புருஷன் வராரோ இல்லையோ, நல்லா சொல்லுங்க, உங்க புருஷன் வராரோ இல்லையோ, உங்க மனைவி வராங்களோ இல்லையோ,
இப்போ பிள்ளைங்க வராங்களோ இல்லையோ, ஆனா யார் வராங்க தெரியுமா? யார் வராங்க தெரியுமா? நல்லா உங்க முகத்துக்கு நேரம் கையை காட்டி கேளுங்க, யார் வராங்க தெரியுமா? பயப்படாதீங்க, சொல்லுங்க, பயப்படாதீங்க, உற்சாகமா இருங்க. உங்களுக்காக ஆண்டவருடைய தூதர், ஆண்டவருடைய தூதர் எப்பவுமே உங்க கூட பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை சொல்லுங்க, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே சோதரம், ஹாலேலூயா, ஹாலேலூயா. திரும்பவும் அந்த வார்த்தையை படிங்க பிரியமானவர்களே. எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க, எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. நம்ம விண்ணகத்தை குறித்து வாசிக்கிறோம், அங்க கோடான கோடி வானதூதர்கள் இருக்காங்க. தப்புன்னு ஒரு கேள்வி வந்தது, அவங்க எல்லாம் இவருக்கு மட்டும்தான் சர்வெண்டா இருப்பாங்க போல, இவருக்கு மட்டும்தான் வேலை செய்யற ஆளுங்க போல அப்படின்னு ஒரு நினப்பு வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, மடையா வார்த்தை இருக்கு படிச்சுப்பாரு, வார்த்தை இருக்கு படிச்சுப்பாரு. அப்ப என்ன சொல்றாரு, நீங்களும் நானும் போற இடத்துக்கெல்லாம் நம்மளை காப்பாத்துறதுக்காக நல்ல வார்த்தையை உணர்ந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. உங்க கூட ஜஸ்ட் அப்படி டைம் பாஸிங்க வர்றவங்க இல்லை. நீ தப்பு செஞ்சாலும், நீ தீமையில விழ போனாலும், நீ ஆண்டவருக்கு எதிராக ஏதாவது செய்ய போனாலும், உன்னை காப்பதற்காக கைதட்டி கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா பிரியமானவர்களே, உற்சாகமா. உன்னை காப்பதற்காக ஆண்டவர் அவருடைய தூதர்களை உனக்காகவும் எனக்காகவும் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க பெரியமானவர்களே, யாருடைய காலு, யாருடைய காலு? உங்க காலு எதுல மோதக்கூடாதான். அவன் என்ன சொல்றாரு, எப்படி பாருங்க, இதை விட ஒரு அக்கறையுள்ள ஆண்டவர் யாராவது இருப்பாங்களா சொல்லுங்க. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த மதிய வேளையில ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்க கால் கல்லின் மேல் மோதாதபடி ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்களை கண்காணிக்கின்ற நல்ல ஆண்டவர். கைதட்டி கைதட்டி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்னமா ஒரு காரியம் பேசுறாரு பாருங்களேன், என்னமா ஒரு காரியம் சொல்லியிருக்காரு பாருங்களேன், என்ன மாதிரி ஒரு செயல் செஞ்சிருக்காரு பாருங்களேன். வாக்கு தத்தம் கொடுக்கிறார், நீ போற இடத்துக்கெல்லாம் தம்பி தங்கச்சி உன் கூட என் தூதன் இருக்கிறான், உன்னை காப்பதற்காக உன் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கான். உன்னுடைய கால் கல்லில் மேல மோதாதபடி அவங்க எதனால தாங்குவாங்களாம்? எப்படி பாருங்க, என் ஆண்டவர் எப்படி தாழ்ச்சி உள்ளவரோ அவருடைய தூதர்களும் தாழ்ச்சி உள்ளவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் தாழ்ச்சி உள்ளவர், அவருடைய தூதர்களும் தாழ்ச்சி உள்ளவர்கள். ஆனா அவர் யாரோட உடன்படிக்கை செய்திருக்கார்? யாரோட? முன்னால இருந்து தான் சத்தம் வருது, மூணாவது வரிசையில இருந்து கூட சத்தம் வர மாட்டது. அவர் யாரோட உடன்படிக்கை செஞ்சிருக்கார்? ஆமா, நல்லா கவனிங்க. அந்த தூதர்கள் தாழ்ச்சி உள்ளவராக இருக்காங்க, ஆண்டவர் தாழ்ச்சி உள்ளவராக இருக்காரு. ஆனால் உடன்படிக்கை செய்து கொண்ட அவர் சொல்றார் இல்லைங்களா, நான் உன் கடவுள், நீங்கள் என் மக்கள். இதுதான் உடன்படிக்கை, வேற ஒன்றும் கிடையாது. உன்னை 53 வருஷம் காப்பாற்ற வேண்டதுலாம் உடன்படிக்கை கிடையாது. நான் உன் கடவுள், நீங்கள் மக்களாய். அப்போ பாருங்க, அதை சொன்னவருக்கு தாழ்ச்சி இருக்கு, அவருடைய தூதர்களுக்கு தாழ்ச்சி இருக்கு, அவருடைய மக்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு தாழ்ச்சி இருக்கா? ஹல்லேலூயா. தாழ்ச்சியை தான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழால கத்து கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானதூதர் யோசேப்புக்கு வந்தார்,
யோசேப்பு சொன்ன உடனே குழப்பத்தில் இருந்தார். தூதன் வந்து சொன்ன உடனே இமீடியட்டாக தாழ்ச்சியோடு தூதன் சொன்னதை ஏற்றுக்கொண்டார். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாவை சந்திக்க வந்தார். உலகத்தில் எங்கேயும் கேள்விப்படாமல் இருக்க அப்படின்னு எந்த விதமான கொஸ்டினும் கேட்கல. அவர் விலக்கி சொன்னார், இம்மீடியட்டாக அவங்க தாழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் பார்வையிலிருந்து ஒதுக்கப்பட்டு ஓரமாக நிற்க வச்சிருந்த இடையர்கள்கிட்ட போய் தூதர் சொன்னார். அவங்க எதனா கேட்டிருக்கலாம், அப்போ நாங்கள் போனால் உள்ளெல்லாம் விட மாட்டாங்கப்பா, நீ வேற உலகத்துக்கே மகிழ்ச்சி தர செய்தின்னு சொல்கிற, அவர் பெரிய ஆளாக இருப்பார், நான் மேலே ஆட கூட இல்லாமல் இருக்கேன், என் மேலே ஸ்மெல் அடிக்குது, நான் அழுக்காக இருக்கேன், என்னை யாரும் விரும்ப மாட்டாங்க, நான் போய் எப்படிப்பா உலகத்தில் பெரியவர், மீட்பின் திட்டத்துக்கு பெரியவர், இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்ற போகிறவர், அவரை போய் நான் எப்படி பார்க்குறதுன்னு அந்த இடையர்கள் சொல்லலை. தாழ்ச்சி உள்ள தூதனானவன் இவங்களுக்கு காட்சி கொடுத்த உடனே அவனும் தாழ்ச்சியாக மாறிட்டான். ஆமென்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, ஆண்டவர் பல குண அதிசயங்கள் மாற வேண்டும் என்று உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் வாக்கு தத்துவம் கொடுத்து அனுப்புகிறார். இன்னைக்கு கிறிஸ்து பிறப்பு விழா ஸ்டார் கட்டுறது கிடையாது. ஆமென்னு சொல்லுங்களேன். எதுக்கு ஸ்டார் கட்டுறோம்? என்னது? நம்மளும் கிறிஸ்தவர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் ஏதோ காரணம் சொன்னீங்க. அப்ப இப்ப வேற அந்த காலத்திலேயாவது ஒரே ஒரு ஸ்டார் தான் இருந்தது. எந்த கடையில வாங்கினாலும் ஒரே ஸ்டார். இன்னைக்கு வந்து என்னென்னவோ ஸ்டார்னு கொண்டு வந்து, அது ஸ்டார் இருக்குமானே தெரியல, நட்சத்திரம் அப்படி இருக்குமானே தெரியாது. அதெல்லாம் வாங்கி நம்ம தேர் பண்றோம். குடியில் எதுக்கு வைக்கிறோம்? ஆண்டவர் அவருடைய எளிமையான பிறப்பை நினைச்சு குடியில் வைக்கிறோம். புது ட்ரெஸ் எதுக்கு வாங்குறோம்? சந்தோஷத்தில். நல்லா ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எல்லாரும் கிறிஸ்மஸ் நைட்டு சர்ச்சுக்கு போறோமா? ஹலோ, பின்னால் இருக்கவங்களாம் போகலன்னு நினைக்கிறேன். பின்னால் இருக்கவங்களாம் போறீங்களா? ஆ, போகிறோம். சரி, எல்லாரும் கிறிஸ்மஸ் நைட்டு சர்ச்சுக்கு போகிறோம். எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இல்லை நமக்கெல்லாம், எவ்வளோ ஒரு தாகமாக போகிறோம் இல்லை? அப்படி சே இல்லை, என்னவோ கேட்டுச்சு சத்தமா. நமக்குள்ளாரெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு, ஐ கிறிஸ்து எனக்குள்ளார பிறக்க போகிறார். அப்படி தானே உங்களுக்கு வெக்கமாக இருக்குல்ல? நிறைய பேர் முகத்தில் வெக்கத்தை பார்க்குறேன். நமக்குள்ளாரெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, சர்ச் காம்பவுண்டை அப்படி மெதிச்சு உள்ள அப்படி என்ட்ரு ஆன உடனே ஒரு எதிர்பார்ப்பு வந்துடும், ஒரு பரவசம் வந்துடும். என்ன சொல்லுங்க? நான் கட்டிட்டு இருக்க புடவைய எத்தனை பேர் பார்க்க போகிறாங்க, எத்தனை பேர் அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்க, ஏ ரொம்ப நல்லா இருக்குது, எவ்வளோ விலை, எங்கேவோ அது அது எங்கே வாங்கினேன், என்ன விலை அப்படின்னு சொன்ன பேருக்கு, இந்த டிசைன் என்ன அப்படின்ன பேருக்கு, அப்போ பண்ணுமே நற்செய்தி பரப்ப ஆரம்பிப்பாங்க பாருங்க, இந்த பைபிளை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க பாருங்க, ஆதி ஆகமத்தில் ஆரம்பித்து திருவெளிப்பாடில் வந்து முடிப்பாங்க. அப்படிப்பட்ட என்னம்மா அப்படி, உங்களை பற்றி பேசலை, நான் மற்றவங்களை பற்றி பேசுகிறேன், அப்படி இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறேன். அப்போ என்ன அப்படின்னா, பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வருஷம் அப்படிப்பட்ட உலக பிரகாரமான அடையாளங்கள் எல்லாம் கலைந்து விட்டு, பிரியமானவர்களே, அவருடைய காரியத்தை தூதன் வந்து சொன்னது போல இன்றும் ஆண்டவர் நமக்காக தூதர்களை ஏற்பாடு செய்திருக்கிறார். நம்மை காக்கும்படி ஆண்டவர் தூதர்களை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதனால் பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பு விழாவை அர்த்தமுள்ளதாக கொண்டாட உங்களையும் என்னையும் ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே சோத்ரன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் பிரியமானவர்களே, அன்னைக்கு பிறந்துட்டு அன்னைக்கே விஷயத்தை முடிச்சுட்டு போகிறவர் கிடையாது நம்ம ஆளு. நம்ம ஆண்டவர் இன்னைக்கும் உங்களையும் என்னையும் கண்காணிக்கிற நல்ல ஆண்டவர், இன்னைக்கும் கண்காணிச்சுட்டு இருக்காரு. விசுவசிக்கிறவங்களாம் கைத்தட்டி ஆண்டவரை வாங்கி கொடுக்கலாம்.
இன்னைக்கும் உன்னுடைய கால் கல்லின் மேல மோதக்கூடாது. எவ்வளவு அக்கறை பாருங்க. இப்போ குழந்தைங்க பறந்து தவழ்கிறப்போ ஒரு கண்காணிப்பு இருக்கும், அது நடக்க ஆரம்பிக்கிறப்போ ஒரு கண்காணிப்பு இருக்கும். அது ஒரு 6 வயசு வரைக்கும் அதை கண்காணிப்போம், அதுக்கப்புறம் விட்டுருவோம். ஆனால் நீங்களும் நானும் 50 வயசு ஆனாலும் 60 வயசு ஆனாலும் அவர் குழந்தையாக நீங்கள் பிறக்கிறப்போ கொடுத்த தூதனானவனை வாபஸ் வாங்காமல் இருக்கார், வாபஸ் வாங்கவே இல்லை. இன்னைய வரைக்கும் உங்களுக்குள்ளார உங்களுக்காக ஒரு தூதனை வச்சுருக்கார். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே சோதரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக கிறிஸ்து பிறப்பு விழா பிரியமானவர்களே, வெறும் கொண்டாட்டம் கிடையாது. அநேக காரியங்கள் இப்போ தியானிச்சுட்டு வரோம் பிரியமானவர்களே. கிறிஸ்து பிறப்பு விழா தான் ஒரு பெந்தகோஸ்தை அனுபவம். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா கருவறையில் இருக்க குழந்தைக்கு அனாயிட்டிங், அவங்க அம்மாவுக்கு அனாயிட்டிங், கன்னியான மரியாளுக்கு அனாயிட்டிங், தூய ஆவியானவர் அபிஷேகம் பாருங்க அப்படியே பரவுது. இந்த குழந்தையை பார்க்க வந்த சிமியோன் கூட பரிசுத்தாவியை பற்றி பேசுகிறார். சிமியோன் என்கின்ற நபர் மொத்தமாக 10 வசனத்தை தான் வருவார். அவரை பற்றி சொல்கிறப்போ அடுத்தடுத்து 3 வசனங்களில் சொல்லுது அவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தாராம், அவர் தூய ஆவியானல உணர்த்தப்பட்டு அங்கே வந்தாராம், தூய ஆவியானவர் அவருக்கு சொன்னாராம். அப்பாருங்க, ஒரு தாத்தா கூட கிறிஸ்து பிறப்பு விழா உள்ள ஒட்டி உள்ள சம்பவங்களில் தூய ஆவியை பெற்றவராக இருக்கிறார். அப்போ கிறிஸ்து பிறப்பு விழா என்பது ஒரு ஆவிக்குரிய அபிஷேகம் பெற்ற ஒரு விழா. ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு போகிறப்ப பிரியமானவர்களே, வேற உலக பிரகாரமான காரியங்கள் எதுவும் வேணாம். அன்னைக்கு மரியாளுக்கு அபிஷேகம் கொடுத்தீங்க, அன்னைக்கு யோவானுக்கு அபிஷேகம் கொடுத்தீங்க, அன்னைக்கு எலிசபெத்துக்கு அபிஷேகம் கொடுத்தீங்க, அந்த குடும்பத்தையே அனாயிட்டிங்கில் ஃபில் பண்ணீங்க, எங்களையும் ஃபில் பண்ணுங்க. நாங்கள் எங்களுக்கு உங்கள் ஆவிக்குரிய அபிஷேகம் வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு யாரெல்லாம் அந்த தாகத்தோடு போகிறீங்களோ உங்களை எல்லாம் ஆண்டவர் அனுப்பிய தூதன் பத்திரமா அழைத்து செல்வார். உள்ளே போனீங்கன்னா, விசுவசிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் அனாயிட்டிங் கிடைக்கும். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம் பிரியமானவர்களே, எல்லோரும் எழுந்து நிற்போம். ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி, தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். இங்கே இருக்கின்ற எல்லா மக்களையும் உங்கள் பாதத்தில் ஒப்படைத்து வைக்கிறேன். பாகத்தோடு இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உண்மை தேடி வந்த இந்த பிள்ளைகள் வெறுங்கையாய் திரும்பி போகாதபடிக்கு இவர்களை நிரப்புங்க ஆண்டவரே, இவர்களை நிரப்புங்க. ஆவிக்குரிய அபிஷேகத்தை இவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. வரப்போகின்ற கிறிஸ்து பிறப்பு விழாவை ஆண்டவரே மாற்றத்தோடு இவர்கள் எதிர்கொள்ள தகப்பனே, இவர்கள் உள்ளங்களையும் இவர்கள் இல்லங்களையும் ஆவியால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வழி நடத்தின ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க. மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கை இருக்கவங்கலாம் ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி, இயேசுவே சோதரன், ஹல்லேலூயா.